பிரைசலார் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சீஷர்கள் தம்மை சூழ்ந்திருக்கும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, யூதாஸ் அந்த கூட்டத்தை விட்டு எழுந்து போகிறான். அதன் பிற்பாடு தன் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு சிநேகிதர், உங்களை நான் சிநேகிதர் என்றேன் என்று யோவான் 15 நாம் பார்க்கிறோம். ஏன் சிநேகிதனாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார்? அவரும் நமக்கு ஒரு நல்ல சிநேகிதராய், மோசையோடு கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இங்கே கர்த்தர் சிநேகிதனாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று விரும்ப காரணம், ஒரு சிநேகிதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, மேன்மை என்ன தெரியுமா, அவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் சிநேகிப்பான், பதில் வரவில்லை என்றாலும் சிநேகிப்பான், கர்த்தர் கொடுத்தாலும் சிநேகிப்பான், கர்த்தர் எடுத்தாலும் சிநேகிப்பான், நினைத்தது போல காரியம் நடந்தாலும் சிநேகிப்பான், நடக்கவில்லை என்றாலும் சிநேகிப்பான், ஜெயன் கிடைத்தாலும் சிநேகிப்பான், தோல்வியை கண்டாலும் சிநேகிப்பான், இன்பத்திலும் சிநேகிப்பான், துன்பத்திலும் சிநேகிப்பான், எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு நல்ல நண்பனாய், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்மால் இயேசுவுக்கு இருக்க முடியுமா? அப்படி இருப்போம் என்றால், ஆமே, நாம் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களா? கர்த்தர் சொன்னார் அல்லவா, ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? காரணம், ஆபிரகாம் ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்தான். ஒரு விசை ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லும்போது மோசை தடுக்கிறான், ஆண்டவர் எப்படி செய்யக்கூடாது என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனம் மாறினாரா? அவர் தாம் செய்ய போகிற காரியத்தில் உறுதியாக இருக்கிறவர், ஆனால் ஒரு ஃப்ரெண்டு, அவருடைய நண்பன் மோசே வேண்டாண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை நிறுத்திவிட்டார். ஒரு நல்ல சிநேகிதனாய், ஒரு நல்ல நண்பனாய், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நானும் நீங்களும் மாறும்போது, ஆமை, நம் மூலமாய் நம்மை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, நம் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும்.